அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்க பார்ப்பது சம ஒரு வீடியோ தான். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் வீடியோ பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருந்தா லைக் பண்ணுங்க. நாம பொதுவா கால்நடைகள்னாவே என்னடா கால்நடைகள் அப்படின்னு நம்ம யோசிப்போம், ரொம்ப சீப்பா நினைப்போம். இந்தியாவில் தான் கால்நடைகளுக்கு மரியாதையே இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் அயல்நாடுகளை எவ்வளவு பிரம்மாண்டமா கால்நடைகளை வளர்த்து எப்படி வந்து பால் பண்ணை உருவாக்குறாங்க பாருங்க. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது செம்மையா நீங்க பிரமிச்சு போவீங்க. இப்படிலாம் உலகத்துல கால்நடைகள் வளர்க்குறாங்களா, இப்படி நடக்குமா கூட நீங்க யோசிக்கிற அளவுக்கு செம்மையா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி அந்த வீடியோல நம்ம பார்க்கறோம். அதனால அந்த வீடியோ செமையா வந்திருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் வீடியோ பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருந்தா லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் நாங்க அடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷன் அமையும். கால்நடைகளை அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன நாடுகள்ல இப்படிதான் வந்து வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம கோடி கோடியா இதுல பல லாபங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து பார்த்து பார்த்தா பண்ணுவாங்கன்னா உண்மையா நீங்க திகைச்சு போவீங்க. அந்த அளவுக்கு பல மாதிரியான கால்நடைகளை வந்து இவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. கால்நடைகளை பிரம்மாண்டமா நம்புறாங்க. அதாவது நம்ம நாட்டுல ஒரு கண்ணுக்குட்டி 6 மாசம் ஆன பிறகு புல்லுமையாக போயிடும். ஆனாலும் இவங்க அப்படி இல்லை. பால் பவுடர் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கிட்டு வந்து பெரிய லெவலில் இவங்க ட்ரம்ல வந்து கலந்துருவாங்க. அந்த ட்ரம்ல கலந்த பிறகு அதுல வாட்டர் விட்டு சத்து மிகுந்த பாலை எடுத்துட்டு போவாங்க. பெரிய பெரிய மாடா வர வரலையும் இந்த கண்டுக்குட்டிகள் பாலை வந்து குடிக்கும். ஏன்னா பாலில் அவ்வளோ புரத சத்து வந்து இருக்குது. அதனால இந்த கண்டுக்குட்டிகள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வளர்ந்துடும். அதாவது 3 வருஷம் வளரக்கூடிய கண்ணுக்குட்டி கூட வெறும் 6 மாதத்தில் வளர்ந்துடும். அந்த அளவுக்கு இவங்க பால் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்குங்க. வளர்ந்து கண்ணுக்குட்டி போகிறவர்களையும் இந்த மாதிரி தான் வந்து வளர்ப்பாங்க. அதே போல் மாட்டுக்கு எப்படி உணவு கொடுக்குறாங்க பாருங்க. உணவு எல்லாமே நம்ம வைக்கல்னு சொல்லக்கூடிய தீவனம் எல்லாமே இந்த மாதிரி பொடி பொடியாக இருந்து ஆக்கிடுவாங்க. அப்போ தான் மாடுகளுக்கு சிரமம் இல்லாமல் ஜீரணாகி நல்லா சத்து மிகுந்த பாலை கொடுக்கும். ஏன்னா இவங்க இந்த மாவு அரைக்கும் போதே பலவிதமான சத்துக்கள் நிறைஞ்ச தீவனமும் இதில் கலந்துருவாங்க. அதனால் இந்த மாடுகள் எல்லாமே இதை சாப்பிடும்போது அந்த அளவுக்கு இதுக்கு வந்து சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவை தான் வந்திருக்கு. அடுத்து பாருங்க ஆடு. அதாவது செம்பரி ஆடு வந்து எப்படி வளர்க்குறாங்க பாருங்க. உண்மையாக நீங்கள் பிரமிச்சு போவீங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரி அவங்க வந்து வழி கண்டுபிடிச்சி அவ்வளோ அழகாக வந்து வளர்க்குறாங்க. எல்லாமே வந்து ஃபார்முலா தான். ஒரு ஆடு இத்தனை கிலோ வந்து வரணும், இவ்வளோ வரணும் அப்படின்னா கரெக்டாக அந்த மாதத்தில் அவ்வளோ வந்துடும். அந்த அளவுக்கு மருந்துலேருந்து எல்லாமே இவங்க கரெக்டாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டுக்கு குறைஞ்சபட்சம் 700 ஹவர் தான். அந்த 700 ஹவர்லேயே அந்த ஆடு இந்த வெயிட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு அளவெடுத்து கரெக்டாக வந்து வளர்க்குறாங்க. அந்த மாதிரியும் அந்த ஆடுகள் எல்லாமே வளர்ந்துடும், உடனடியாக விற்பனைக்கு போயிடும். ஏன்னா இதுக்கு பராமரிப்பு ரொம்பவே தூய்மையாக வந்து பண்ணுவாங்க. முடியை கட் பண்ணுறதுலேருந்து மருந்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. எல்லாமே எந்த ஒரு நோயும் வந்து இல்லாமல் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க பாருங்கள். அதே போல் முடியை அப்பப்போ க்ளீன் பண்ணி இதுக்கு மருந்து கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க மிஷினை வந்து வச்சுருக்காங்க. இப்படி தான் ஆடுகளை லட்சக்கணக்கில் வளர்த்து கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்காங்கன்னா உண்மையாக நீங்கள் ஆச்சரியம் பண்ணணும். அதே போல் பாருங்கள் இதில் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க சாதாரணமாக இதுக்கு வந்து மருந்தோ வேறு ஏதாவது தரணும் அப்படின்னா இந்த மாதிரி 4 மாடை வந்து இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிருவாங்க தலையில் வச்சு. அதுக்கு பிறகு அப்படியே நின்றுருக்கோம். இவங்க அழகாக வாயில் வச்சு மருந்து வந்து கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் வந்துருக்கிறதுல இப்படிலாம் நடக்குமா கூட நம்ம வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்மையாக வந்து கால்நடைகளை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. உண்மையாக இது பார்க்கும்போதே நமக்கு செம்மையாக வந்துருக்கலாம். இப்படிலாம் நடக்குமா கூட நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இவங்க கால்நடைகளை வளர்த்து அஸ்திட்டு இருந்திருக்காங்க. உண்மையாக செம்மையாக இருந்திருக்கல. இப்படிலாம் நடக்குமா கூட நம்ம யோசிக்கிற அளவுக்கு செம்ம ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அதே போல் இந்த கால்நடைகளை பராமரிக்கிறதுலேயும் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே மிஷின் தான். முடியை கட் பண்ணுறது நெகை முதற்கொண்டு எல்லாமே கட் பண்ணி அவ்வளோ சுத்தபத்தமாக கால்நடைகளை வந்து வளர்க்குறாங்கன்னா உண்மையாக நீங்கள் ஆச்சரியப்படணும். இந்த செம்பரி ஆடில் பார்த்தீங்கன்னா நிறைய முடிகள் வந்து வளர்க்கும். அதனால் இதுக்கு வந்து இதோடைய வளர்ச்சி கம்மியாகும். அதனாலேயே இந்த செம்பரி ஆடுகளில் எப்படி வந்து முடியை கட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த செம்பரி ஆடுகளும் எவ்வளோ அழகாக வந்து அமர்ந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இது மாதிரி வெட்டி தனித்தனியாக வந்து இந்த மாதிரி எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு ஆடு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஆயிரும். 6 மாதத்து ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி இவங்க முடியை வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த ஆடுகளை விட அந்த முடிக்கு தான் அதிக மதிப்பும் கூட, அதிக விலையும் கூட. அதே போல் தான் அந்த மாட்டை பாருங்கள். இந்த மாட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த மாதிரி லாக் பண்ணி அவருடைய கால் குழம்பை வந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து அது இன்ஜெக்ஷன் மருந்து கொடுக்குறவர்களையும் எல்லாமே இந்த மாதிரி டைட் பண்ணி இந்த மாதிரி மிஷினில் தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்கிறது இல்லையா. இப்படிலாம் உலகத்தில் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடந்து தான் வந்துருக்குது.
இங்க மாடுகளை எப்படி வளக்குறாங்க பாருங்க இந்த நவீனத்தை பார்த்தா உண்மையா நீங்க பிரமிச்சு போவீங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க அதே போல தான் மாட்டுக்கும் மாட்டுக்கு மாட்டு பண்ணையில இந்த மிகப்பெரிய வீலை பாருங்க இந்த வீல்ல தான் ஒவ்வொரு மாடுமே ரோலிங்ல வந்து பண்ணையில 100 மாடாட்டு ஆயிரக்கணக்கில் மாடுகள் மேஞ்சிட்டு இருக்கும் அதனால கொண்டு வந்து இந்த ரோலர்ல இப்படி லைன்ல நிப்பாட்டுவாங்க குயிக்கா அதை வந்து பால் கறந்துட்டுறோம் உண்மையா சொன்னா நம்ப மாட்டீங்க அதாவது சுரக்கிறதுக்கு ஒரு மிஷினும் இந்த பால் கறக்கிறது ஒரு மிஷினும் அதாவது ஒரு மணி நேரத்துல 1000 மாடுகளுக்கு பால் கறந்துருன்னா பாத்துங்க இந்த மிஷின் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு அவ்வளவு குயிக்கா பால் கறந்து மனிதர்கள் கொடுத்துடுது பால் கறந்த பிறகு அந்த மாட்டை எல்லாமே ரிலீஸ் பண்றாங்க இப்படிதான் பண்றாங்க பாருங்க அதே போல மாடுகளை வளர்க்கும் போது அது எப்படிடா பட்டியில இருந்து அடைக்கிறாங்க நீங்க வந்து பாப்பீங்க மூணே மூணு கம்பிகள் தான் ஆனாலும் அந்த கம்பியில என்னென்ன பண்றாங்க பாருங்க இந்த கம்பியை இந்த மாதிரி ஒரே ரோலிங்ல இந்த கம்பிகள் இருக்கும் அப்படியே நாலு பக்கமும் நாலு கம்பிகளை இந்த மாதிரி இழுத்து வந்து வச்சிருவாங்க வச்ச பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்க பாருங்க ஒரே ஒரு எர்த்து கம்பி மாதிரி ஒன்று வச்சிருவாங்க மாடுங்க டச் பண்ணாயே போதும் தெரிச்சு ஓடுறோம் ஆனாலும் மாட்டுக்கு எதையுமே வந்து ஆவாதான் அதனால இந்த பக்கமே வந்து மாடு திரும்பி கூட பார்க்காது பேட்டரியில இருந்து வர்றதுன்றதால பவர் அதிகமா போறது இல்ல அதே போல பண்ணைய எப்படி சுத்தம் பண்றாங்க பாருங்க சுத்தமும் இங்க பெரிய லெவல்ல பராமரிக்கிறாங்க ஏன்னா சுத்தம் இல்லைனா அனைத்து மாடுகளும் நோய்வாய்ப்பட்டு இறந்துரும் அதனால எல்லாமே மிஷினரி தான் மாடுகள் சாணத்தை வந்து எப்படி வந்திருக்காங்க பாருங்க முக்கியமா அந்த சாணமும் மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு வியாபாரமா மாறிட்டு இருக்கு ஏன்னா இதை இயற்கை உரத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே போலதான் இந்த ஆடுகளை பாருங்க ஆடை எப்படி அதோட காலோட குழம்பு வந்து சுத்தமா கிளீன் பண்ணுவாங்க இதனாலதான் இந்த ஆடுகளுக்கெல்லாம் நோய்கள் எதுவுமே வந்துறதில்ல அதே போல ஒரு பட்டியிலேருந்து ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கங்க லாக் வச்சு அழகா வந்து கொண்டு வந்துருவாங்க இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ஆட்டுக்கும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி லாக் பண்ணி அது கால் குழம்பெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டுருவாங்க அதனால அந்த ஆடுகளுக்கு எந்த ஒரு நோய்களும் வந்து வராது அதுகளுக்கு எந்த ஒரு சிரமமும் வந்துருக்காது அதே போல் மாடுகளுக்கு வந்து அரிக்கும் அதனால அந்த மாடுகளுக்கு இந்த மாதிரி நரம்பில் செஞ்சு வச்சுருவாங்க அது சுரண்டிக்கிறதுனா வந்து சுரண்டிக்கும் அதே போல் க்ளீன் பண்ணுறது முதற்கொண்டு எல்லாமே எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க பாருங்க எல்லா மாட்டையும் ஒரு பக்கமும் ஒதுக்கிட்டு அது சாப்பிட்டு முடிச்சிருப்பாடு அது அடியில் உள்ளதை எல்லாமே இந்த மாதிரி கிளறி விடுவாங்க அதுவும் எல்லா மாடுகளும் அழகாக சாப்பிட்றோம் இந்த மாதிரி கால்நடைகளை வந்து அழகாக வந்து வளர்த்துட்டு இருக்காங்க செம்பரியாடும் மாடும் தான் மிகப்பெரிய அளவில் வெளிநாடுகளை வளர்த்து சாதனை புரிஞ்சிட்டு வராங்க இதுக்கு செம ஒரு காசும் கூட ஏன் செம்பரியாட்டை இந்த அளவுக்கு வளர்க்குறாங்கன்னா இது 6 ஒரு வருஷத்துலேயே இது வந்து காசாயிரும் அதே நேரத்தில் கறிகளும் மிகப்பெரிய அளவில் கறிகள் வந்து இருக்கும் இப்படி தான் கால்நடைகளை வந்து வெளிநாடுகளை வந்து வளர்க்குறாங்க பெரிய லெவலில் வர்த்தகம் நடந்துருக்குன்னா உண்மையாக நீங்கள் ஆச்சரியப்படணும் இதில் பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா கால்நடைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அயல்நாடுகளை லோன் கொடுக்குறாங்க இதை வச்சு இவங்க பெரிய பெரிய சாதனங்கள்லாம் மிஷின்கள்லாம் வாங்கி இந்த கால்நடைகளை பராமரிச்சுட்டு மிகப்பெரிய பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா உண்மையாக நீங்கள் ஆச்சரியப்படணும் அந்தளவுக்கு செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே நண்பர்களே பார்த்த வீடியோவில் எந்த வீடியோ செம்மையாக இருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நாங்கள் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகும் நன்றி வணக்கம்